இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். நம்ம கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இயேசு கற்றுத்தந்த பரமண்டல ஜபத்துடைய ரெண்டாவது பாகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் சுவாமி. அடிமையை முடிமறைத்து நீங்கள் பேசுங்க. ஜபத்தை ஆண்டவரே ஒரு கடமைக்காக சொல்லாதபடி அதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நம்ம போன பகுதியில் பார்த்தோம், இயேசு கற்றுத்தந்த பரமண்டல ஜபத்தில் நிச்சயம் அறிய வேண்டிய சத்தியங்கள். இந்த ஜபத்தில் 8 ஜபங்களில் முதல்ல 4 ஜபத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் 5வது ஜபத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11:2-4. அதற்கு அவர், நீங்கள் ஜபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் இன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த ஜெபம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் பண்றோம், ஆனா இதோட அறிய வேண்டிய சத்தியங்களை ஆழங்களை அறிந்து கொள்வதில்லை. இந்த ஜெபத்துல 8 ஜெபங்கள் இருக்கு. முதல் 4 ஜெபத்தை போன பகுதியில் பார்த்தோம். இன்னைக்கு 5வது காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதுல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாங்காண்டவரே. தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் நம்ம இதை ஏன் 1 மாதத்துக்கு நம்ம கேட்கக்கூடாதா, 6 மாதத்துக்கு கேட்கக்கூடாதா அப்படின்னா, இந்த உலகத்துடைய நியதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ மழை பெய்யணுமோ அப்போ தான் மழை பெய்யணும், எப்போ வெயில் அடிக்கணுமோ அப்போ தான் வெயில் அடிக்கணும். விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மழை இருக்குது, விதைச்சு அறுவடைக்கு முன்னாடி ஒரு மழை இருக்குது. இது எல்லாமே அதனதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்கிறவர். அதே போல் இந்த உலகத்தில் நம்ம உணவும் கூட 10 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட முடியாது. அந்த வேலை வேலைக்கு தான் நம்ம சாப்பிட முடியும். அதுவும் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறோம், ஆண்டவரே அன்றன்றுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்றைக்கு தாங்க ஆண்டவரே. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தேவைகளையும் நம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அதற்காகத்தான் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு சத்துவம் இருக்குது, என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் சம்பாதித்தேன், என்னுடைய இந்த ஐஸ்வர்யம் எல்லாமே என்னுடைய பலன். ஆனால் வேதம் அப்படி சொல்லலைங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் தான் நமக்கு பலனை கொடுக்கிறவர். வாசிக்கலாம் உபாகமும் 8:17-18. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் பொழுது எதையுமே கொண்டு வரல, எல்லாமே கர்த்தர் தான் நமக்கு கிருபையாக கொடுக்கிறார். ஆகாரத்தில் கை வைக்கும் பொழுதும் சரி, நம்ம ஒவ்வொரு நன்மைகளை சுதந்திரிக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளுடைய ஆகாரம் ரொம்ப முக்கியமானதுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு வசதி இருக்குது, ஆனால் சாப்பிட முடியாது. ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இது மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லி திரளான ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு கூழவோ கஞ்சியவோ குடிக்கிற பரிதாபமான நிலையில் இருப்பாங்க. நமக்கு சம்பாதிக்கிறதற்கு பலனையும் சாப்பிடுவதற்கான ஆகாரத்தையும் சாப்பிட்டா ஜீரணமாகக்கூடிய கிருபையை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு வேளை கூட உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. பட்டினி சாவுன்னு சொல்லி அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், உலகத்தில் பல தேசங்கள், கொரியா, ஆப்பிரிக்கா போன்ற பல இடத்துல ஒருவேளை கூட உணவு இல்லாமல் செத்தவர்கள் 500,000 பேர். சோமாலியா அப்படிங்கிற ஒரு தேசம், அந்த சோமாலியாங்கிற தேசத்தில்
எத்தனையோ குழந்தைங்களுக்கு ஒருவேளை கூட ஆகாரம் கிடையாது. மரங்கள், செடிகள், பூச்சிகள் கூட இல்லாமல் அவங்க சாப்பிட்டுட்டாங்க. எதுவுமே இல்லை. ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ள மாறிச்சு. அது என்ன புகைப்படம் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை கீழே படுத்திருக்கும், தலை மட்டும்தான் இருக்கும், உடம்பு எதுவுமே இருக்காது, ரொம்ப எலும்பும் தொழுமா. அந்த குழந்தை எப்போ சாகும் நம்ம சாப்பிடலான்னு சொல்லி ஒரு கழுகு அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை ஒரு பிரபலமான புகைப்பட எடுப்பவர் அதை புகைப்படம் எடுத்திருந்தார், அதை பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார். இதை பார்த்த அநேகர் பாராட்டினாங்க, தத்ரூபமாக இவர் எடுத்திருக்கிறாரே. ஆனால் அவர் எதிர்பார்க்காத விதமாக இன்னொரு பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அந்த குழந்தை எப்போ சாகும்னு சொல்லி கழுகு பார்த்துக்கிட்டு இருக்கு, இது எப்போ நடக்கும்னு சொல்லி இந்த புகைப்படம் எடுக்கிறவர் பார்த்து கொண்டிருந்தாரா? ஏன் இந்த குழந்தைக்கு இவர் உதவி செய்திருக்க கூடாதான்னு சொல்லி இந்த புகைப்படம் எடுத்தவர் மனசாட்சி வாதிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். தேவஜனமே, இன்னைக்கு ஒருவேளை உணவு இல்லாம பட்டினி சாவுக்காக எத்தனையோ லட்ச ஜனங்கள் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. தேவன் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்துக்கு துதிகளை செலுத்துங்க. அடுத்த காரியம் நம்ம பார்த்தோம், ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களுக்கு எங்களை மன்னிங்க. இதே நீங்கள் மத்திய புஸ்தகம் 6:12 நீங்கள் வாச்சிங்கன்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படிங்கிறத நீங்கள் வாசிக்க முடியும். கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே மன்னிப்பு தான். கிறிஸ்து நமக்கு மன்னிக்கிறார், நாமளும் மற்றவர்களுக்கும் மன்னிக்கணும். இந்த வசனத்தில் நீங்கள் வாச்சிங்கன்னா, மத்திய 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆண்டவர் சொன்னார். இது வேறு ஜபத்தில் மட்டும் இல்லை, நாம் ஒருத்தரை எப்படி மன்னிக்கிறோமோ கடமைக்காக மன்னிச்சா ஆண்டவரும் நம்மளை கடமைக்காக தான் மன்னிப்பார். முழு மனசோட மன்னிச்சா தேவனும் நமக்கு முழு மனதுடனே கூட மன்னிப்பார். தேவஜனமே, நீங்கள் யாரையாவது ஒருவேளை மன்னிக்காமல் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் யாரோ ஒரு நபர் நிமித்தமாக உங்கள் ஆத்துமாவை நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க, மன்னிங்க. பழி வாங்குதல் தேவனுக்குரியது, தேவனே பதில் செய்வார். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி யாரும் மேலேயாவது நான் கசப்பு வச்சுருக்கேனா, எபேசியர் புஸ்தகம் 4:10 நீங்கள் வாசிக்க முடியும், உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனியாக கடவுது. ஆண்டவருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம், நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கலைன்னா பரலோகம் போக முடியாது. அதனால தான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் தேவன் சொல்லும்படியாக அடிப்படை ஜபத்தில் வைத்திருந்தார். அடுத்த காரியம், சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல். தேவஜனமே, சோதனைக்குள்ள இன்னைக்கு நம்ம பிரவேசிக்கிறதுக்காக உலகத்துடைய அதிபதி நம்மளுடைய வாழ்க்கையை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. யாக்கோபு புஸ்தகம் 3:10 நீங்கள் வாச்சிங்கன்னா, அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படிங்கிற வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அவர் அவர்களுடைய இச்சையினால தான் பாவம் வருது, அந்த பாவம் பூரணமாகும் போது மரணம் வருது. இதை கூட நம்ம தினமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை, சரீரத்தை மட்டும் இல்லை என் ஆத்துமாவையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். இதை நீங்கள் சங்கீத பகுதியில் 50:15 வாச்சிங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாங்கிற வசனத்தை வாசிக்க முடியும். இந்த வசனத்தை வாசிக்கிற ஜனங்க நம்ம நினைக்கிறோம், உலக பிரகாரமான ஆபத்து வரும்பொழுது தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி. தேவஜனமே, உலக பிரகாரமாக வர்ற ஆபத்தை விட உங்கள் ஆத்துமாவுக்கு வருகிற பாவ சோதனை தான் உண்மையாகவே ஆபத்து. பாவ சோதனை வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரே இந்த பாவத்துக்கு என்ன விளக்கி ரட்சிங்கன்னு சொல்லி கேட்டால், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர் உங்கள் ஆத்துமாவை நிச்சயமாகவே காப்பார். சோதனையில் விழாதபடி ஜெபிங்க. அடுத்த காரியம், ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையவைகளே. நம்ம சொன்னாலும் சொல்லலினாலும் ராஜ்யம், வல்லமை, மகிமை அவருடையது தாங்க. ஆனால் இதை ஏன் நம்ம சொல்லணும்னு தேவன் வைத்திருக்கிறாருன்னா, நம்மளை தாழ்த்த நம்ம அறிந்தவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்மளே நம்ம வாழ்க்கையை ஆளுக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்னால் எல்லாம் முடியும்னு நம்ம நினைக்கிறோம். 11:11 நாங்கள் செய்ய நினச்சது தடப்படாதுன்னு சொல்லி தேவனை நினைக்காம வானத்தை அலாவுகிற கோபுரத்தை கட்டினாங்க,
நடந்தது என்ன? தேவன் அந்த இடத்துல இறங்கி அவர்கள் பாஷைகளை தாறுமாறாய் மாற்றினார். தேவஜனமே, நான் நினைச்சது எல்லாமே தட்டப்படாது நம்ம நினைக்க கூடாது. ஆண்டோட சமுதலை ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இது என்னால் முடியாது ஆண்டவரே. அதிகாலை ஜபமும் அப்படிதான் ஆண்டவரே. இந்த நல்ல நாளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம், நீங்க எங்களை ஆளுக செய்யுங்கன்னு சொல்லும்பொழுது தான் அந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை நம்மளோட இருக்கும். எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் ஜெபிங்க, உங்க கரத்தில் கொடுக்குறோம்ப்பா, நீங்க செய்ய வைங்க. வல்லமை எண்ணம் எடுக்கக்கூடாது. மூன்றாவது மகிமை. நம்ம வாழ்ந்திருந்தாலும் எதை செய்தாலும் அந்த மகிமையை நம்ம கர்த்தருக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒரு வீடு கட்டுறீங்களா, அது கர்த்தர் நம்ம மகிமைக்காக இருக்கட்டும். தேவன் இதை கட்டுவதற்கு தேவன் எங்களுக்கு பலனை கொடுத்தார். அறிக்க செய்யுங்க, இது என்னுடைய பலனால் நான் வீடை கட்டினேன்னு சொல்லாதீங்க. எங்கள் பிள்ளைங்க ஞானமாக இருக்கிறாங்க. எங்களுடைய முன்னோர்களுடைய ஞானம் அல்லது எங்கள் ஜாதியினால் வந்த ஞானம், எங்கனால் வந்த ஞானம்னு சொல்லாதீங்க. தேவன் கொடுத்த ஏவர். பிள்ளைகளுக்கு தாளந்துகள் இருக்கா? உங்களுடைய திறமையை குறித்து உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற தாளந்துகள், ஞானம், அழகு, அறிவு, சத்துவம், வேலை, மகிமை, எது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அதை தேவனுடைய நாமத்துக்காக மகிமை செலுத்துங்க. உபாகமத்தில் வாச்சோம், இது என்னுடைய கையினால் வந்ததுன்னு சொல்லி நீ சொல்லாத. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவன் தான் பலனை கொடுக்கிறவர், ஐசு நாட்களை கொடுக்கிறவர். இந்த கொரோனா வியாதியில் எத்தனை பேர் மறைச்சாங்க, நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோமே. இந்த மகிமை நம்மனால் வந்ததில்லை. ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் உலகத்தவே ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள்னாலையும் அந்த வைரஸை அழிக்க முடியல. தேவச்சனமே, இன்றைக்கி நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதாண்டோட சுத்த கிருபை ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த பரமண்ணில் இருக்கிற ஜபத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஒரு தகப்பன்ட்ட பிள்ளை எப்படியாய் ஜெபிக்க முடியுமோ, விண்ணப்பம் பண்ண முடியுமோ, விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபிங்க, அவருக்கே மகிமை செலுத்துங்க. ராஜ்யம், வல்லமை, மகிமை நமக்கு உரியது அல்ல, அது தேவனுக்கே உரியவைகள். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ளாண்டவரே, பிதாவேன்னு சொல்லி அழைக்கக்கூடிய கிருபையை கொடுத்தீங்க. உங்கள் நாமம் பரிசுத்தம், நாங்களும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தேவன் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உங்கள் சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுது, உள்ள பூமி எங்கும் செய்யப்படணும்னு சொல்லி தேவன் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. தகப்பன் அன்றன்றுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அந்த ஆகாரம் உங்கள் கிட்டேருந்து தான் வருதுங்கிறத தேவன் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. தகப்பனே, நாங்கள் மன்னிப்பை கற்றுக் கொடுத்தீங்க. சிலுவையில் இயேசு முதலாவது எங்களை மன்னிக்கலைன்னா இன்றைக்கி மனித சமுதாயமே இல்லை. மன்னிக்க கற்றுக் கொடுத்தீங்க. ராஜ்யம், வல்லமை, மகிமை உம்முடையதான், அதை நாங்கள் ஒருபோதும் எடுக்கக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அது என்றென்றுக்கும் உங்கள் நாமத்துக்கே செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துக்கிறோம். இந்த ஜபங்களில் ஒன்றில் கூட நாங்கள் தவறிடக்கூடாது. உம்முடைய நாமத்துக்கே மகிமையை செலுத்துகிறோம். இதை பார்க்குற ஜனங்கள் தகப்பனை உம்மை உயர்த்தி தங்களை தாழ்த்தட்டும். அவங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் நாம் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கர்த்தர் உங்கள் தகப்பனாக இருந்து உங்களுடைய எல்லா வாழ்க்கையுடைய முழுவதையும் பொறுப்படுத்த திரளான காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்வாராக, ஆமென்.